பட் இதை வச்சு தான் நம்ம பிரயோகம் பண்ணி தோ இட் இஸ் அ வெரி இன்அடிக்வேட் மீடியம் வி ஆர் கண்டினியூ டு யூஸ் தட் பிகாஸ் சம்ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் இப்போ உதாரணமா நான் சொன்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய நெருங்கிய நண்பனுடைய என்னை பாலிய சிநேகிதனுடைய தாய் இறந்து போனாள் அது அந்த செய்தி எனக்கு கிடைக்கிறது அந்த துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு நான் அவன் வீட்டுக்கு போறேன் இவன் திண்ணையில உட்கார்ந்துருக்கான் அழுது அழுது அதற்கு மேல் அழ முடியாமல் கண்ணீர் பாய்ந்து போய் மரத்து போய் உட்கார்ந்திருக்கிறான் எதற்குமே புலனற்றவனாக சிந்தையற்றவனாக மரத்து போய் நம்பு உட்கார்ந்திருக்கான் கூடத்தில் கிடத்தப்பட்டிருப்பது இவனை பெற்று 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த மனுஷன் அந்த தாய் எனக்கும் தாய்தான் எனக்கும் இவனுக்கு சோறு போடும் சமயங்களில் என்னைக்கு எனக்கும் சேர்த்து அவர்கள் சோறு போட்டிருக்கிறார்கள் எனக்கும் அது அவள் இந்த பிணமாக கூடத்தில் கிடத்தப்பட்டிருக்கிறார் அந்த மகனுடன் நான் போய் எந்த வார்த்தைகளை யூஸ் பண்றேன் எந்த வார்த்தைகளை நான் அவங்ககிட்ட போய் யூஸ் பண்ணுவேன் அவனுடைய துக்கத்தை குறைக்கிறதுக்கே அல்லது என்ன என் மனசுல இருக்கிற பாரத்தை அதை குறை என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுவேன் ரொம்ப கிளீஷியான உபயோக இந்த கிளீஷி என்ன என்ன பல தடவை உபயோகிக்க திரும்பவும் 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 உபயோகப்படுத்தப்படுவதாலேயே அதன் ஒரிஜினல் அர்த்தத்தை இழந்து போன வார்த்தைகள் அல்லது செய்கைகள் கிளீஷி அதுக்கு கிளீஷி பல தடவைகள் திரும்ப 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 நலம் நலமுடைய ஆவல் டு யூ ரியலி மீன் இட் ஆரம்பம் நலம் நலமறி ஆவல் என்ன எழுதினப்ப நலமறி ஆவல் ஸ்டார்டிங் த லெட்டர் சோ இந்த இவங்க போனா என்ன வார்த்தையை சொல்லி நான் யூஸ் பண்ணேன் என்ன வார்த்தையை சொல்லி நான் இவங்கிட்ட இவனை பேசுவேன் இது எல்லாத்துக்கும் பதிலாக சாதாரணமா சொல்ற வார்த்தைகள் இருக்குதான் எல்லாரும் ஒரு நாளைக்கு போக வேண்டியதானே எல்லாரும் ஒரு நாளைக்கு போக வேண்டியதான் சரி எவ்வளவு சீக்கிரம் இதுல இருந்து வெளியே வர முடியுமோ சீக்கிரம் வெளியே வாப்பா ரொம்ப கிளீஷியான அபத்தமான ஸ்டூபிட் வார்த்தைகள் இல்லையா இது ரொம்ப ஸ்டூபிட் வார்த்தைகள் இல்லையா இதுக்கு பதிலாக நான் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து மௌனமாக அவன் கையை எடுத்து என் கைக்குள் பொத்தி அந்த கையை நான் தடவி கொடுத்தேன் என்றான் எந்த வார்த்தைகளுக்கு இதற்கு நிகராக வரும் எந்த வார்த்தைகள் இந்த செய்கைக்கு நிகராக வரும் சோ லாங்குவேஜ் தட் ஜஸ்ட் டிச்சஸ் யூ நீ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் நம்ம தமிழ் தலையில் தூக்கி வச்சு ஆடுறோம் இல்ல இந்த தமிழே உன்னை போட மயிரேன்னு சொல்லி போற நேரங்கள் இருக்கு தேவையே ஓடி போறது இருக்கு ஓடிய போறது கிடைக்கவே மாட்டேங்குது அப்புறம் லெட் அஸ் கம் டு அவர் ஃபர்ஸ்ட் லவ் இந்த பொண்ணை பாக்குறதுக்கு எவ்வளவு எவ்வளவு தவிப்புகள் எவ்வளவு தூக்கம் இல்லாத இரவுகள் எவ்வளவு பசி எவ்வளவு டென்ஷன் தி அக்னி அண்ட் எக்ஸ்டசி ஆஃப் பீயிங் இன் லவ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்த்து கடைசியா நமக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இவளோட தனியா பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது என்ன சொன்னோம் ஜஸ்ட் ரீகலெக்ட் வாட் யூ டோல்ட் என்ன சொன்னீங்க இந்த பொண்ணு கிட்ட இவளை ராத்திரி பூரா படி தூக்கு தன்னா பத்தியே நினைச்சுக்கிட்டு வந்து காலையில எந்திரிச்சு கண்டு முடிச்சது முதல் தோட்டம் அங்க போகுது அவளுக்காகவே தலைச்சீனி அவளுக்காகவே கவிதை எழுதி அவளுக்காகவே உடிச்சுக்கிட்டு முதல்ல போய் இவளை பார்த்து தனியா பேச கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க என்ன சொன்னீங்க இந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் நீங்க பிரயோகப்படுத்தினீங்க உன்னை எனக்கு நான் நீங்க என்ன சொன்னீங்களோ எனக்கு தெரியாது நான் பிரயோகப்படுத்தின வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அபத்தமான வார்த்தைகள் இது என்னுள்ள ஏற்பட்ட அந்த பூகம்பத்துக்கு என்னுள்ள ஏற்பட்ட அந்த தவிப்புக்கு என்னுள்ள ஏற்பட்ட அந்த தூக்கம் இல்லாத இரவுகளுக்கு அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் என்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நத்தி So words are so inadequate, absolutely inadequate to express whatever you want to express when it comes to intense emotions. You can't. Words fail you.
யூ ஜஸ்ட் காண்ட் எக்ஸ்பிரஸ் இட் தி வே யூ வாண்ட் டு. பல தடவைகள்ல எங்கிட்ட வருவாங்க, சார் நீங்க இந்த இடம் பாத்தீங்களா? இல்லப்ப நான் பாத்துக்கல சார். அங்க வந்து அருமையான மலைகள் இருக்கு, அருமையான அருவிகள் இருக்கு. அப்புறம் அந்த சுத்தி வர சார் அது நீங்க பாக்கணும் சார், எனக்கு சரியா சொல்ல தெரியல சார். ஏன் அது சொல்றதுக்கான மொழி இல்ல, வார்த்தைகள் இல்ல, பிரயோகம் இல்ல. இதுதான் நம்முடைய மொழி. சோ இன்அடிக்குவேட், அப்சல்யூட்லி இன்அடிக்குவேட். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு ஐ வில் மூவ் ஆன். அது இப்போ நான் என்னுடைய நண்பன்கிட்ட சொல்றேன். இப்ப கடைசியா நான் என்னுடைய கிராமத்துக்கு போயிருந்தப்போ அவளுக்கு 8 வயசு தான். ஒரு கிழிஞ்ச பாவடையோட ஒழுகுற மூக்கட வந்து நிக்கே கரு கொண்டு மாதிரி ஒரு பொண்ணு. 12 வருஷம் கழிச்சு நான் இப்ப போனேன்ப்பா, அவளை அங்க பார்த்தேன்ப்பா, அவளை பார்த்தேன். அப்பா இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுது. இந்த அப்பாவுக்கு நீ நிரப்பிக்கணும். You have to fill it. Because my expressive power ends there. 8 வயசுல பார்த்தேன் மூவில சரியோட நின்றுகிட்டு இருந்தா அந்த பொண்ணு. இப்ப 12 வருஷம் கழிச்சு போனேப்பா, பார்த்தேன்ப்பா, அடே எங்க அப்பா. இந்த அடே எங்க அப்பா எங்கிறது போதுமா? அதுக்கு நீ இல்லையா? என்னால முடிஞ்சது அது. அடே எங்க அப்பா தான் நீ நிரப்பிக்க. இதுதான் நம்ம மொழி, நம்ம தமிழ். பட் சினிமா அப்படி இல்லை. யூ ஸ்டேட் அவே கம் புட் அவே. ஆனா அங்க என்ன நடக்குது? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த படைப்பு சுதந்திரம், ஒரு சக படைப்பாளியாக இயங்குறதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அங்கு காயடிக்கப்படுகிறது. யூ இட் கேஸ்ட்ரேட்ஸ் யுவர் இமேஜினேட்டிவ் கெபாசிட்டி, கேஸ்ட்ரேட் யூ டோட்டலி. எந்த அளவு நீ கற்பனை பண்ணி தொலைக்காத, இதுதான் பொண்ணு, இதுதான் நான் சொல்ற சமாச்சாரம். வேற எதையும் நீ யோசனை பண்ணாத. சோ இந்த ப்ராப்ளம் இருக்கு. எழுத்து என்ற ஊடகத்துல இருந்து சினிமா என்ற ஊடகத்துக்கு ஒரு சமாச்சாரத்தை கொண்டு போறப்போ இந்த ப்ராப்ளம், பேசிக் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய மொழி என்ற மொழி என்றப்போ தமிழ்ல தமிழ் என்ன சொல்றேன், மொழி என்ன கன்ஃபியூஷன் ஆகும். பிகாஸ் சினிமா இஸ் ஆல்சோ எ லாங்குவேஜ். தமிழ்ல நீ ஒரு வார்த்தையில அல்லது ஒரு வாக்கியத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நான் வந்து சினிமாவில் சொல்றதுக்கு எனக்கு 3-4 சீக்வன்ஸ் தேவைப்படலாம். இந்த சமாச்சாரம் எனக்கு, நான் எடுத்துக்கிட்ட ஒரு கதையில எனக்கு பளிச்சென்னு எனக்கு வந்தது. இப்ப நீங்க பார்க்க போற ஒரு கதை, மாலன் எழுதின தப்பு கணக்கு என்ன கதை. அந்த கதையில அவள் ஒரு அசாத்தியமான புத்திசாலி சிறுமி, ஒரு வரி இருக்கு. அவள் மிக தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பாள். மிக மிக புத்திசாலி பொண்ணு. இவர் சொல்லிட்டாரு, அதை நானும் புரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டேன். ஆனா சினிமா டைரக்டர்ங்கிற முறையில இத நான் சினிமா இந்த கதையை நான் அங்க கொண்டு போறப்போ நான் வந்து அவர் ஒரு வாக்கியத்துல அந்த சொன்ன அந்த விஷயங்களுக்கு 3-4 சீன் உருவாக்க வேண்டியிருந்தது. ஏதே அவளுடைய புத்திசாலித்தனத்தை உனக்கு தெரியப்படுத்துறதுக்கு. அவள் ரொம்ப புத்திசாலி பொண்ணு, தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பான். புரியுது எழுத்துல, ஆனா சினிமாவில் அது சாத்தியப்படல எனக்கு. ஐ ஹேட் டு இன்வென்ட், ஐ ஹேட் டு கிரியேட் 3 or 4 scenes to make you understand that she is really an intelligent child. Idu onnu irukke. And so many problems are there. So many problems edhirkolla vendi irukke. Cinema eduthu endra udagathil irundhe cinemavukku appuram inna oru megaperiya oru vishayam irukke. Oru sirugadhayila irundhu nee edha cinema vaaga pore. அதுக்கு முதல்ல இந்த சிறுகதைங்கிறது என்ன? வாட் இஸ் திஸ் ஷார்ட் ஸ்டோரி? வாட் இஸ் திஸ் கிரியேஷன் கால்ட் ஏ ஷார்ட் ஸ்டோரி? ஷார்ட் ஸ்டோரியை விடுங்க, எந்த ஊடகத்தில் எந்த ஊடகமாக இருந்தாலும், அந்தந்த ஊடகங்கள் படைக்கப்படும் எதுவாக இருந்தாலும், அந்தந்த படைப்புகளோடு 2 விஷயங்கள் நிச்சயமாக சம்பந்தப்பட்டே இருக்கும். எனிபடி டெல் மீ வாட் ஆர் தி two things that will be directly connected with any creation in any medium? Pardon? Imagination. One answer. Anybody else? Form and content. உருவம் உள்ளடக்கம். நீ
என்னத்தை சொல் நீ எதை சொல்ல வர்ற நீ எதை சொல்ற அது எப்படி சொல்ற இது ரெண்டும் தானே அது தட் இட் பி ஆர்கிடெக்சர் அது அங்க கூட இல்லையாதான் அவன்கிட்ட நான் என்ன சொல்றேன் எனக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் வேணும் ஒரு ஹால் வேணும் ஒரு பூஜை ரூம் வேணும் வேறண்டா வேணும் இது கன்டென்ட் இந்த ரெண்டு பெட்ரூம் ஒரு பூஜை ரூம் எங்க சமாச்சாரத்துக்கு அவன் அற்புதமான ஒரு வடிவம் கொடுத்து அவன் அது உருவாக்குறான் தட் இஸ் தி ஃபார்ம் சோ இந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்ங்கிற சமாச்சாரம் இருக்கு இந்த எழுத்து என்ற ஊடகத்துல இருந்து நான் எதை கொண்டு போக போறேன் நீங்க அவருக்கு எதை கொண்டு போக முடியும் மேட்ரு என்ன இந்த முதல்ல இந்த எழுத்து என்ற ஊடகத்தில் இருக்கக்கூடிய படைப்புக்கு அதை கொஞ்சம் சுரண்டி பார்க்கலாம் இந்த எழுத்து என்ற ஊடகத்தில் இருக்கக்கூடிய படைப்பு படை எழுத்து என்ற ஊடகத்தில் அதாவது வந்திருக்கக்கூடிய இந்த சிறுகதை என்ன என்ன இந்த கண்டென்ட்டுக்கு வர்றோம் முதல்ல கண்டென்ட் ஃபார்ம் இது ரெண்டும் அதில் இருக்கு அவன் சொன்ன விஷயம் அந்த விஷயத்தை அவன் சொன்ன விதம் தட் இஸ் சொன்ன விதம் வந்து ஃபார்ம் சொன்ன விஷயம் வந்து கண்டென்ட் இந்த சொன்ன விதத்தில் ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து ஆளுமையை அளவிடுவது என்று உட்காரும் பொழுது எதை வச்சு நீங்கள் அவனை அளவிடுவீங்க எதை வச்சு ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து ஆளுமையை அளவிடுவது ஹவு வில் யூ அசஸ் தி அபிலிட்டி ஆஃப் த ரைட்டர் வேர் வில் யூ ஃபோக்கஸ் மோர் வில் யூ ஃபோக்கஸ் ஆன் த கண்டென்ட் ஆர் வில் யூ ஃபோக்கஸ் மோர் ஆன் த வே ஹி ஹஸ் டோல்ட் இட் கண்டென்ட் சொன்னீங்கன்னா கண்டென்ட் வந்து புதுசாக ஒன்றும் சொல்லலை சொல்ல முடியாத இப்போ வர்ற காரங்களில் பிகாஸ் தி எக்ஸ்போஷர் இஸ் சோ மச் Everybody knows everything. நீ கண்டென்ட் லெட் மீ நேரோ டவுன் டு எ ஸ்மால் ஆர் திஸ் திங் நீ கண்டென்ட் என்னை எடுத்து நீங்க அற்புதமான ஒரு சுருதியாக திருட்டி இருப்பதே நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தினத்தந்தி என்கிற ஒரு பத்திரிகையில் அஞ்சாவது பக்கத்தில் படித்த ஒரு கோமல சுண்டல ஒரு நியூஸ் எனக்கு தெரியுங்கப்பா அந்த நியூஸ் எனக்கு இதுதான் சுருகதை எழுதியிருக்கேன் நீ புதுசாக ஒன்று என்கிட்ட சொல்லலை நீ எந்த உணர்வை சொன்னாலும் அதுல ஒரு இத்தினுண்டாவது எனக்கு தெரியும் எந்த உறவை சொன்னாலும் அதுல ஒரு இத்தினுண்டாவது எனக்கு தெரியும் சோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சமாச்சாரத்தை நீ எப்படி அதை எனக்கு எனக்கே திருப்பி சொல்ற எங்கிறதுல உன்னுடைய ஆளுமை இருக்கு சோ இஃப் வென் யூ சிட் டு அசஸ் தி அபிலிட்டி ஆஃப் அ ரைட்டர் யூ ஹேவ் டு ஐ ஃபீல் ஒன் ஹேஸ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் த ஃபார்ம் ஏன்னா கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நீ சொல்லியிருக்க நீ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணலை அது எனக்கு தெரியும் கொஞ்சமாவது எனக்கு தெரியும் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் நடந்த ரேப்பை பற்றி நீ ஒரு குருநாள் எழுதியிருக்க பத்னி என்ற ஒரு பொண்ணை சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸில் புருஷனுக்கு காணவன் கம்ப்ளைண்ட் பண்ண போன பொண்ணை ஸ்டேஷன் உள்ள வச்சு ரேப் பண்ணி கொண்டாங்க அது எனக்கு தெரியும் யார் நான் அஞ்சாறு வயசு முன்னாடி படித்த நியூஸ் தான் ஆனால் இப்போ அதை உன்னுடைய புறாவில் நான் படிக்கிறேன் அசந்து போகிறேன் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ எந்த உலகத்திலேயும் இந்த சொன்ன விஷயத்தை விட சொல்லப்பட்ட விதத்தை வைத்து தான் அந்த சம்பந்தப்பட்ட படைப்பாளியை அளவிட முடியும் யூ கேன் அசஸிங் ஆக ஓன்லி பை த ஃபார்ம் தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து ஆளுமை அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது என்ன அவனுடைய மொழி ஆளுமை மொழி என்னவோ தமிழ் அவனுடைய தமிழ் ஆளுமை ஹிஸ் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவனுடைய சொற்தேர்வு அவனுடைய வாக்கியங்களை அமைக்கும் பொழுது அவனுடைய அவனுக்கே உரித்தான அந்த லாவகம் அவனுக்கே உரித்தான அந்த 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 உருவப்படுத்தல் இதெல்லாம் இருக்கு ஃபார்முக்கு உள்ள அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலாக அவனுடைய சிக்கனம் ரொம்ப குறைவாக சொல்லி நிறைவாக விளக்கம் பெற்று பெறக்கூடிய அவன் பெற வைக்கக்கூடிய அவனுடைய அந்த அந்த திறமை தனித்திறமை அவனுடைய ஸ்டைல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அவனுடைய கண்டென்ட் ஃபார்முல அவனுடைய மொழி ஆளுமை தமிழ் மொழியில
இந்த எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை நான் என்ன பண்ணுவேன், சினிமாவில் எடுத்துட்டு போக முடியுமா? எனக்கு தேவையாது. உனக்கு நீ தமிழ் பண்டித இருந்துக்க அற்புதமான சொற்பேர்வு, உன்னுடைய வார்த்தை பிரயோகங்கள், இதை நான் என்ன பண்ணுவேன்? அங்க கொண்டு போக முடியாது, அவசியமும் இல்லை. எனக்கு இது எல்லாத்தையும் தூக்கி குப்பை கூடையில போட்டு மாற்று என்ன, இதைத்தான் நான் கொண்டு போக முடியும். நீ தமிழ் மொழியில சொன்ன, தமிழ்ல சொன்ன ஒரு விஷயத்த நான் சினிமா என்ற மொழியில, என்னுடைய மொழியில, என்னுடைய மொழி தமிழ் அல்ல, என்னுடைய மொழி சினிமா, என்னுடைய மொழி மலையாளம் அல்ல, என்னுடைய மொழி ஆங்கிலம் அல்ல, என்னுடைய மொழி சினிமா. நீ அந்த மொழியில சொன்ன ஒரு விஷயத்த இப்ப நான் வந்து அதே சமாச்சாரத்தை என்னுடைய மொழியில சொல்ல போறேன், என்னுடைய மொழி சினிமா. இதுல இலக்கணங்கள் வேறு, இயங்கு தளங்கள் வேறு. என்கிறப்போ எனக்கு உன்னை விட நான் கற்பனை மிகுந்தவன் என்னும் பட்சத்தில், நீ எழுதிய கதையை விட என்ன நான் எடுக்கும், உன்னுடைய கதையை தழுவி நான் எடுக்கும் படம் அற்புதமாக வரும். உன்னுடைய கற்பனை அளவு என்னுடைய கற்பனை இல்லை என்னும் பட்சத்தில் நல்லொரு கதை எடுத்து சொல்லிவிட்டான் ஐயா என்கிற ஒரு அவர் பேர் எனக்கு கிடைக்கலாம். திஸ் இஸ் வேர் வி ஸ்டாண்ட். அண்ட் இந்த மாதிரி 52 கதைகளை எடுத்து நான் 52 வாரங்கள் தொடர்ந்து ஒரு இலக்கிய பரிச்சயம் காரணமாக, ஒரு இலக்கிய உபாசகன் என்ற காரணத்தின் காரணமாக, நான் லெட் மீ பிரிங் லிட்ரேச்சர் இன்டு திஸ் டான்சிங் கால் சினிமா என்று வரியோட செயல்பட்டப்போ, அதை இங்கே சொல்லிக்கலாம் என்ன படுது, ஏன்னா அந்த கோபம் எனக்கு இன்னும் இருக்கு. சோ கோல்ட் ரைட்டர்ஸ், நோ நன் ஆஃப் தி சோ கோல்ட் ரைட்டர்ஸ் யூனியன்ஸ் அவார்ட், அதை பத்தி ஒரு வார்த்தை எங்கேயுமே பதிவு பண்ணல. அந்த பதிவு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. 11 பத்தின பதிவு இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே பதிவு பண்ணப்படல. தேவல்லி போதல், அப்புறம் நல்ல சினிமா வரல, நல்ல சினிமா வரல, என்னை அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. So when this happened, they were insensitive. They were absolutely insensitive to what was happening. எடுத்துல வந்து ஏன் சினிமா வர மாட்டேங்குது என்ன அங்க மேல இமயமலைக்கு கேட்கிற அளவுக்கு இங்க இருந்து கூச்சல் போடுறாங்க. ஆனா அது நடந்துகிட்டு இருந்தப்போ ஒருத்தராவது, ஒரு சிறு பத்திரிகையாவது, ஒரு ஒரு எழுத்தாளர் சங்கமாவது இதை பதிவு பண்ணல, இதை எடுத்து பேசல, பதிவு பண்ணல. அந்த கோபம் எனக்கு என்ன இருக்கு, வாட் ஹேப்பன் டு யூ ஆல்? அப்புறம் எதுக்கு நீங்க நல்ல சினிமா வரலன்னு பேசுறீங்க, ஏன் இடத்துல இருந்து கொண்டு போகலன்னு பேசுறீங்க? டோன்ட் டாக், ஜஸ்ட் கீப் யுவர் பிளடி மவுத் ஷட், டோன்ட் ஓபன் யுவர் மவுத். சோ இதுல ஐ மீன் தட் இஸ் எ பர்சனல் டிஸ்கஸ்ட் ஐ ஹாவ். அதை விடுவோம், அதுக்குள்ள போக வேண்டாம். ஓகே, இப்போ தமிழ் பாட்டு எழுத்து என்ற ஊடகத்தில் இருந்த சிறுகதைகளை எடுத்து நான் வந்து 52 சிறுகதைகளை எடுத்து, 52 சிறுகதைகள்ங்கிறப்போ எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர்கள், மிகவும் பிரபலமான எழுத்தாளர்கள் பலர் இருக்கிறார். பல சுஜாதா மாதிரி ரொம்ப பிரபலமான, அதே சமயத்தில் சுஜாதா என்னதும் சுஜாதா பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசலைன்னா இந்த டாபிக்கு நிறைவு இருக்காது. சுஜாதா என்ற அந்த அற்புதமான எழுத்தாளனை, அந்த மகா படைப்பாளியே, தமிழ் பண்டிதர்கள், தமிழ் சோகோல்டு இலக்கியவாதிகள், அவர் இன்னைக்கு வரைக்கும் கண்டுக்கிறதில்லை. ஏன் அவர் நிறைய வெகுஜன பத்திரிகைகள் எழுதிட்டாராம், அது மகா பெரிய குற்றமா? அந்த மனுஷனுடைய எழுதி குவித்த இமாலய அளவு சிறுகதைகள், அந்த குப்பைக்குள் மிக மிக போ தலை பாதுகாக்கப்படக்கூடிய பொக்கிஷமான உலக தர சிறுகதைகள் 10-15 இருக்கவே மறக்க முடியாது. அரிசி என்ன சிறுகதை, அந்த தட் நகரம் என்ற சிறுகதை, மை குட்னஸ், வாட் ஸ்டோரிஸ், டினாய் தட். ஆனா அவர் நிறைய பத்திரிகைகள் எழுதிட்டாராம், வைஜன குமுதத்தை எழுதிட்டாராம், ஆனந்த விகடன். ஐயா, ஆனந்த விகடன்ல வந்தப்போ இந்த ஜெயகாந்தனுடைய கதையை படிக்கிறதுக்கு நான் ஆண்மைக்கு எந்திரிச்சு எங்க கிராமத்துக்கு 5:30 தான் வண்டி வரும், ட்ரெயின் கொழும்புல இருந்து என்னுடைய கிராமத்துக்கு வர்றதுக்கு. அந்த ட்ரெயின்ல தான் இந்த ஆனந்த விகடன் வரும். விஜயகாந்தனுடைய முத்திரை கதையை அந்த வரவு அப்படின்னா, நான் எங்க அம்மாட்ட சொல்லி 4 எழுப்பி ஓட்டி ஸ்டேஷனுக்கு சைக்கிள் மிதிச்சு போய் 5:30 வண்டியில இருந்து அவன் புத்தாக்கட்டை ஸ்டேஷன் புக் ஷாப்புக்கு ஒரு 4 கொடுப்பான்.
அங்க அதாவது உடனே அவங்கள்ட்ட கடன் வாங்கி என்ன காசு கொடுத்து வாங்குறது காசு இருக்காது. கடன் வாங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்ம் படிச்சதுலேயே உட்காந்து படிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஸோ அது வகையில் பார்த்துருக்கேன் வந்த கதையா ஜெயகாந்தனுடைய முத்திரை கதைகள் மறக்க முடியுமா? ஸோ இந்த சுஜாதா என்ற மனுஷனுடைய பங்களிப்பை, இலக்கிய பங்களிப்பை இன்று வரை இந்த இலக்கிய பிரம்மாக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பலர் அங்கீகரிக்காமல் விட்டு போனதில் சுஜாதாவுடைய மிக நெருக்கமான நண்பன் என்ற வகையில் எனக்கு கோபம் உண்டு, வருத்தம் உண்டு. ஐ வாஸ் ஜஸ்ட் ஷேரிங் மை ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்கஸ்ட் அபவுட் தி ஆட்டிடியூட் யூ ஆர் டேக்கிங் டுவர்ட்ஸ் தட் வெரி பவர்ஃபுல். அந்த மனுஷன் கொண்டு வந்த மொழி ஆளுமை என்ன, சுரேஷ்குள்ள கொண்டு வந்த நியூ டெக்னிக்ஸ் அண்ட் இஸ் தொடாத டாபிக் என்ன இருக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன் எவன் எழுதுதான், மை குட்னஸ். அந்த விஞ்ஞான சிறுகதைகளை நீங்க தொடர்ந்து படித்து பாருங்க, பிகாஸ் ஹி வாஸ் அ சயின்டிஸ்ட் அண்ட் அ பிரில்லியன்ட் ரைட்டர், தட் வாஸ் பாசிபிள். ஓகே, லெட் இஸ் லீவ் சுஜாதா. இந்த படமாக்கப்படுறதுக்கு ஆன ஒரு கதையை தேர்வு பண்றதுக்கு நான் சில சமயத்தில் 50 கதை, 60 கதை, 70 கதை, 80 கதை படிக்க வேண்டிய என்பது, இது தனி மனுஷன் ஒருதலான செய்கிற சாத்தியம் இல்லை. என்ன, நானும் என்னுடைய வெற்றிமாறனும் என்னுடைய சுகாவும் என்னுடைய அப்ப என்னோட கூட இருந்த அத்தனை என்னுடைய பிள்ளைகளும் சேர்ந்து படித்து திடீர்னு அவங்களுக்கு தோணும் சார் இந்த கதை, பிகாஸ் தே வர் இன் டியூன் வித் மை செலக்ஷன் மெத்தட் அண்ட் வாட் இஸ் ரிக்வயர்ட். இந்த கதை எப்படிலாம் போல இருக்கு சார், நீங்க ஒரு வாட்டி படிச்சு பாருங்க, தென் ஐ வில் ரீட் இட். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய திரைப்பட பள்ளியில இந்த பிராக்டிஸ் நான் கண்டினியூ பண்றேன். ஒரு நாளைக்கு ஒரு சிறுகதை படிச்சு ஆகணும், கம்பல்சரி. 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் இலக்கிய வாசனை படிப்பு. யூ ரீட் எ ஷார்ட் ஸ்டோரி, நீ படிச்சுட்டேன்னா என்ன டபாக்க முடியாது. புட் த புக் டவுன், கிவ் மீ த சினாப்சிஸ். ஏன்னா இந்த சினாப்சிஸை வச்சுதான் நீ பணம் பண்ண முடியும். எழுத்தாளனுடைய இப்பதான் சொன்ன இல்லையா, எழுத்தாளனுடைய மொழி ஆளுமை, அவனுடைய சொற்பேர்வு, அவனுடைய வாக்கிய அமைப்பு, இதெல்லாம் யூஸ்லெஸ் ஃபார் யூ. யூ கேன் நாட் டூ எனிதிங் வித் தட். மேக்சிமம் நீ அதுல இருந்து எடுக்கக்கூடியது மேட்டர் எடுக்கலாம், இந்த மேட்டர் எடுக்கலாம், அவனுடைய கதாபாத்திர படைப்புகளை எடுக்கலாம், எப்படி கதாபாத்திரத்தை படைச்சிருக்கான், அவனுடைய உரையாடல்கள் சிலவற்றை நீ பிரயோகிக்கலாம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை, நத்திங் கேன் பி டேக் இண்டியா. ஸோ ஐ வெண்ட் ஒன் ஸ்டெப் ஃபர்தர். இந்த ஒரு கதையை நான் செலக்ட் பண்ணப்போ, இதை நான் தமிழில் எழுதப்பட்ட ஒரு கதையை நான் செலக்ட் பண்ணப்போ, செலக்ட் பண்ணிட்டு இதை நான் சினிமா என்கிறப்போ ஐ வெண்ட் ஒன் ஸ்டெப் ஃபர்தர். தமிழில் இந்த கதையை எழுதுறதுக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த படைப்பாளிக்கு உந்து சக்தியாக என்ன இருந்திருக்க வேண்டும், வாட் வாஸ் த மோட்டிவேஷன் ஃபார் ரைட்டிங் இன் தி ஸ்டோரி. அங்க போனேன்னா அந்த மோட்டிவேஷன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு அந்த புள்ளியில இருந்து நான் கதை சொல்ல ஆரம்பிச்சேன் சினிமாவில் கதை சொல்ல. அதே மேட்ரு நான் வந்து என்னுடைய மொழியில, நீ தமிழ சொன்ன நான் என்னுடைய மொழியில சொல்றேன், பட் நான் உண்டை கதையே சொல்லல. த மோமெண்ட் ஐ பினிஷ் மை ஃபில்ம் இட் இஸ் மை கிரியேஷன் நாட் யுவர்ஸ். அதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், என்னுடைய கதையிலிருந்து தான் நான் இதை உருவாக்கினேன். ஆனா இதை நான் என்னுடைய தனிப்பட்ட படைப்பு, மேக்சிமம் ஐ கேன் சே ஒரு மரியாதை காரணமாக இன்னாருடைய கதையை தழுவி எடுக்கப்பட்டது என்று சொல்லலாம், அவ்வளவுதான். அதர்வைஸ் யூ ஹவ் நத்திங் டு டு வித் திஸ், பிகாஸ் ஐ ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்லி, யூ ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்லி, அதுக்கான எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிறுகதை, ஒரு அற்புதமான இலக்கிய அந்தஸ்து பெற்ற, அங்கீகாரம் பெற்ற, ஒரு உன்னத இலக்கிய உன்னதம் என்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படைப்பை, அதை நான் தூர இருந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு திட்டமும் போனதில்லை. ஏன்னா அந்த படைப்பாளி மேலே, அந்த சுரேவின் அந்த படைப்பின் மீது எனக்கு இருந்த மரியாதை காரணம். ஏன்னா அங்க அதை போய் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அதை அவனுடைய இந்த ஃபார்மெண்ட் சொன்னதே, அவனுடைய மொழி ஆளுமை, அதை அவனுடைய அந்த எழுத்த நான் தூக்கி தூர வீசணும், தூர வீசணும், அது எனக்கு உடன்பாடாக இருக்கல. சோ ஐ செலக்டட் ஸ்டோரி விச் வாஸ் ஸ்ட்ராங் இன் கண்டென்ட், விச் வர் பர்பஸ்ஃபுல் இன் கண்டென்ட்,
அர்த்தமுள்ள கதைகள், இந்த காலத்துக்கு தேவைப்பட்ட கதைகள், பத்தாம் பத்தலை மூட நம்பிக்கைகளை மாற்றக்கூடிய கதைகள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அராஜகங்களை எடுத்து வைக்கும் கதைகள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல பல ஐ தாட் இட் இஸ் டைம், அதாவது நம்ம இருக்கோம் இந்த கால மாற்றத்துல வந்து நாம் வச்சுக்கிட்டு இருக்கிற பல மதிப்பீடுகளை, சோ மெனி வேல்யூஸ் நம்ம இதுதான் தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர் மயில், தமிழர் மட்டை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ரீஇவாலுவேட் பண்ணக்கூடிய, ரீகன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். மறு பரிசீலனைக்கு உள்ளாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். மறு பரிசீலனைக்கு உள்ளாக்கின பல பல சமயங்கள்ல தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், you have to re-evaluate your own values and suddenly you will realize idellam poi pala varshangal aachu ana nee inna adu pidichu thongikittu iruke inna adu oru nee solli perumai pattukkoodiya vishayama nenachikittu iruke no yadartham adalle in reality it is not that yadartham நேரு கண்ணுக்கு நேர நேருக்கு நேரா நீ எதிர்கொள்ற யதார்த்தம் அதான். சோ இதை விட்டுருங்க. சோ இந்த ஒரு கதை ஒரு குறும்படம் செய்யறதுக்கு நான் வந்து ஏறக்குறைய அவரேஜா ஒரு 50 கதைகள் படிக்க வேண்டியிருந்தது. நான் மட்டுமில்லை, என்னுடைய குழு 50 கதைகள படிச்சு அதுல பொருத்தமா ஒன்று தேர்வு பண்ணி அத என்னுடைய மொழியில நான் சொல்ல முற்பட்டேன். Now, if you have any questions, any doubts, I am open to it.